ஹலோ கைஸ் சீனிக் நம்ம பாக்க போற இனிமே ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் குட் லைட்டிங் ஏஞ்சல் தான் பார்க்க போறோம் அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட பாக்கலையா பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்றீங்க சரி வாங்க நம்ம டைம் எபிக் கூட போகலாம் எபிகூட ஸ்டார்டிங்லேயே அவங்க வந்து நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்களே அதே மாதிரி நிறைய இடத்துக்கு போய் போய் அங்க நைட்டே ஆயிடுது இதனாலேயே அவங்க வீட்டுக்கு போக டிசைட் பண்றாங்க போகிற வழியிலயே அங்க ஏதாச்சும் ஒரு மீலியும் வாங்கிக்கிறாங்க ரொம்ப நைட் ஆனால நம்ம தோவால தினம் செஞ்சு அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி வாங்கி நினைக்கிறாங்க நெக்ஸ்ட் சைன்ல அவங்க வந்து வீட்டுக்கு வராங்க அங்க பார்த்தா இன்னொரு ஒரு பொண்ணு உட்காந்து இருக்கு அந்த பொண்ணு அப்படியே வந்து கட்டி போச்சுக்குது நம்ம தோ அக்காங்க ஒண்ணுமே புரியல இப்பதான் இந்த கேரக்டரையே நம்மளுக்கு சொல்றாங்க இதோட பெரிய மாறி ஆனா நம்ம இதை மேரினை கூப்பிடலாம் இதுக்கப்புறம் அவங்க உள்ள போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அவன் செந்தாரம் வாங்கி வந்த எல்லா சாப்பாடையும் அவளே சாப்பிட ஆரம்பிச்சிடறா அங்க சாப்பிட்டு முடிச்சோன்னே அவ்வளவு சாரி கேட்கிறா இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருப்பா உன்னை வந்து என்னால பாக்குறதுக்கு வர முடியல ஆனா ஒண்ணு நீ வாங்கி வந்தது இது வந்து ரொம்ப ருசியா இருக்கு அங்க தோ அக்கும் ஒண்ணுமே புரியல ஆமா இவங்க வந்து யாரு இவங்களா இவங்க வந்து என்னோட ஆண்ட் அங்க மேரியும் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க நான் சொல்ல சிந்தாரோட அப்பா இருக்காருல அவரோட சின்ன தங்கச்சி தானா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நான் வந்து மாங்கெல்லாம் ரைட் பண்ணுவேன் ஆமா நானும் சொல்ல மாந்துட்டேன் இவன் வந்து ஒரு மாங்க ஆர்டிஸ்ட் உடனே அவங்களும் எக்ஸைட்மெண்ட்டில் ரொம்பவும் கத்த ஆரம்பிச்சிடறாங்க அங்க செந்தாரவும் கேட்குறேன் ஆமா நீங்க குடிச்சிருக்கீங்களா என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அதுக்கும் மேல நான் வந்து எழுவத்தி ரெண்டு அவர் ஒர்க் பண்ணிருக்கேன் சரி மாங்கா ஆர்டிஸ்ட்னா என்னது உனக்கு வந்து மாங்க ஆர்டிஸ்ட்டை பத்தி தெரியாதா அங்க செந்தாரவும் காட்டுறான் இதுதான் மாங்கா ஆர்டிஸ்ட் அப்படின்னு அப்படின்னா இவங்க ஒரு ஆத்தரா ஆனா இரு இது வந்து எந்த இல்லை ஆமா இது வந்து உங்களது இல்ல உங்களது வந்து என்கிட்ட கிட்ட இல்ல நீ வந்து என்ன சொல்ற நீ வந்து வாங்குற லைன்லயே ஃபர்ஸ்ட் நின்னு அதெல்லாம் வாங்கணும் என்ன மன்னிச்சிருங்க இந்த மாதிரி உங்களோட மாங்க அது வந்து என்ன ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா நீ வந்து என்ன சொல்ற நீ வந்து எனக்கு எதுவுமே இல்லப்பா நீ என்னோட ரிலேஷனே இல்ல நீ உண்மையிலேயே ஒரு ஸ்டூபிட் தான் நீங்க வந்து என்ன சொல்றீங்க நீங்க இப்ப சாப்பிட்டீங்களே அது வந்து எங்களோட டின்னர் என்ன மன்னிச்சிருப்பா நான் வந்து ரொம்ப நாளா நைட் முழுக்க ஒர்க் பண்ணனா அதனால நான் சரியாவே சாப்பிடல ஏன் நான் இங்க வந்தோம் நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு நீங்க வெயிட் பண்ற டைம்ல ஏதாச்சும் வாங்கி வந்து சாப்பிட்டு நான் வந்து ரொம்ப பசில இருந்தேன் அதனால என்னோட மைண்ட் வந்து வேலையை செய்யல சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்க எவ்வளவு நேரமா அந்த டோர் கிட்ட வெயிட் பண்ணிருந்தீங்க ஒரு மூணு மணில இருந்தே நான் வெயிட் பண்ணிருந்தேன் அப்பனா நீங்க எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணல நான் எதுக்கு ஃபோன் பண்ணலனா என்னோட எடிட்டர் அவன் வந்து என்னோட போன்ல ஒரு ஜிபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கான் அவ்வளவு பயங்கரமான அவங்களோட எடிட்டரு ஆனா அதுக்குள்ளே அவனோட வயிறம் பசிய காட்டி குத்துது இதனால அங்க தோவோம் அங்க சமைக்கலாம்னு போக உடனே மீறி வந்து தத்து நேத்துரா இந்த மாதிரி நீங்க போகாதீங்க நான் அதுக்காக தான் கேக்க வாங்கி வந்திருக்கேன் கேக்கா என்ன விசேஷம் ஏதாச்சும் ஸ்பெஷலா என்ன அதுவா இந்த மாதிரி இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் ஆனா அப்படி இருந்தோம் எனக்கு வந்து யாருமே விஷ் பண்ணல ஏன் இத்தனைக்கும் என்னோட எடிட்டர் வந்து எனக்கு விஷ் பண்ணுவான்னு நினைச்சேன் இருந்தாலும் அவன் வந்து எந்த விதமான விஷயம் பண்ணல நான் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் ஏதாச்சும் ஸ்பெஷலா பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா கடைசியிலயும் ஒண்ணுமே நடக்கல இதனால தான் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா இந்த மாதிரி நானே கேக் வாங்கி இங்கே வந்து உன் கூட செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் நான் அந்த பைத்தக்கார எடிட்டர் இது வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் கூட பண்ணல அப்படி அவன் பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிடறான் இங்க வந்து அழுவாதீங்க இந்த மாதிரி நாங்க இருக்கோம் இதுக்கப்புறம் அவங்க லைட் ஆஃப் பண்ணி அந்த கேக் மேல கேண்டில் எல்லாம் எடுத்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க Happy <Tipps> birthday

ஆனால் செலிப்ரேட் பண்ணும்போது அவள் தான் பாவம் ரொம்பவும் அழுவ ஆரம்பிச்சிடறான் எனக்கு வந்து யாருமே இல்ல ஆனா நீங்களாச்சிருக்கீங்கன்னு இவாழ்து இருக்கிறத பாக்குறேன் நம்ம தோவாவோ அங்க ஹேங்க் ஏத்து தரா இது யூஸ் பண்ணி துவச்சிக்கோங்க இதை வாங்கும் போதே அவ்வளவு சொல்றேன் நீங்க வந்து ரொம்ப நைஸா இருக்கீங்க ஆமா செந்தோ இந்த மாதிரி நான் மாதிரிட்டேன் இந்த பிரி உமன் இவங்க யாரு அட ஏன் தப்புதான் நான் வந்து ஸ்டார்டிங்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கணும் நான் வந்து மறந்தே மாத்துட்டேன் ஆனால் அப்புறம் தானே போகுது இந்த மாதிரி நான் இதை பத்தி சொன்னா ஏதாச்சும் பிரச்சனை வரும்ல நான் வர ஒரு ஏஞ்சல் ஒரு ஏஞ்சல் வர நான் தாங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் சொன்னா ஏதாச்சும் ஆயிடும் அப்பனா நான் என்ன பண்றது இப்படி ஒண்ணு யோசிச்சு சின்ன வயசுல வந்து அவ்வளோ இன்டர்டைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் என்னோட பேரு தோவா இவன் வந்து எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணா அதனால நான் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சேன் ஆனா அதுக்குள்ளேயே ஆளு அங்க சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி நீ வந்து இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது இவங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் நம்ம ஒன்னா வாழ்றத பத்தி ஆனா அதுக்குள்ளேயே அவங்களும் ஒரு ஸ்மைல குத்துனே சொல்றாங்க அப்போனா ஹே சென்தாரோ உன்னோட கேர்ள் ஃபிரெண்டு தானே இது இல்ல இல்ல நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது இவன் வந்து என்னோட கிளாஸ்மேட்டு நீ வந்து இன்னும் மாறிக்கிற என் கிட்டே எதுக்கு மாறிக்கிற நீ வந்து சொல்லலாம் எதுவா இருந்தாலும் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல நாங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் கமிட்டி பெஸ்டிவல் இருக்கும் அதனால நாங்க வந்து வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷனை தான் இங்கே பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்கூல் ஃபெஸ்டிவலுக்காக நீங்கள் ரொம்பவும் சீக்கிரமாக இதை பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது ஐயோ நான் வந்து என்ன பண்ணுறது நான் வந்து ஒரு சுத்த வேஸ்ட்டு ஏன்னா ஒரு வேஸ்ட்டான எக்ஸ்கியூஸை நான் வந்து கொடுத்துனுருக்கேன் இந்த பழக்கத்தை நான் எப்போ தான் விட போகிறனும் ஆனால் அதுக்குள்ளேயே அவ்வளோ போய் கேட்குறேன் ஆமாம் செந்தாரை வந்து ஸ்கூலில் எப்படி இருக்கான் அதுவும் முக்கியமாக பொண்ணுங்களுக்கு இடையில நீங்கள் வந்து எதுக்கு அதை கேட்குறீங்க நீ வந்து ஏன் இப்படி சொல்கிற இந்த மாதிரி நான் உன்னோட கார்டியன் அதனால தெரிஞ்சுக்கிறது நல்லது தான் நீங்கள் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க கூடாது அது சரியே இல்லை பார்த்தியா இவன் வந்து வளர்ந்தோன்னு எப்படிலாம் பண்ணுறான் இந்த மாதிரி இவன் சின்ன வயசுல நான் வந்து இவனுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா இவனுக்கு டைப்பர் மாத்திரல இருந்து பால் கொடுக்குற வரைக்கும் எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன் இவனோட சின்ன வயசுல வந்து என்னோட அண்ணன் வந்து எப்பயுமே வேலைக்கு போயிடுவான் அதனால இவன் தனியாக தான் இருப்பானா என் கையில குத்துருவாங்க நான் தான் இவனை கேர் பண்ற மாதிரி இருக்கும் அந்த டைம்ல இவனோட பேஸை பார்க்கணுமே அப்படியே ஒரு கியூட்டான ஏஞ்சல் மாதிரி இருக்கும் ஓ அப்படியா அப்படின்னு நானும் பார்க்க சப்பறேன் குட்டி சென்டாரோ எப்படி இருப்பானு சரி நீ வந்து கவலைப்படாத அத்தை வாட்டி நான் இங்கே வரும்போது கண்டிப்பாக அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் நான் தூக்கினாரேன் இல்ல இல்ல ஒன்னு ஆனா நீங்க வந்து எதுவும் எத்தனை தேவை இல்லை ஏன்னா அதெல்லாம் சின்ன வயசு நீ வந்து என்ன சொல்லிருக்க அப்போ நீ வந்து எவ்வளோ எவ்வளோ கியூட்டாக இருந்தால் தெரியுமா அதான் சொல்கிறாங்க வேணாம்னா வேணாம் இதுக்கப்புறம் தான் அவங்களே ஒரு கொஷின் கேட்குறாங்க ஆமாம் நானும் நோட்டீஸ் பண்ணேன் இந்த மாதிரி அந்த பொண்ணு எதுக்கு ஒன்று சென்தார் சாமானு கொப்பது இதனால ஆளுங்க அவங்க மாட்டிக்கிறான் ஐயையோ நான் வந்து என்ன சொல்கிறது இதுக்கு வந்து நான் ஏதாச்சும் ஒன்று சொல்லி ஆகணுமே இதனாலே ஒரு பொய் சொல்லிடுறான் இந்த மாதிரி என்னோட ஸ்கூலில் எல்லாருமே நான் அப்போது தான் கூப்பிடுவாங்க அதாவது அதுதான் என்னோட நிக்னேம் சும்மா விளையாட்டுக்கு அந்த மாதிரி கூப்பிடுவாங்க இது என்ன கதையாக இருக்கு இதெல்லாம் ஒரு ஜோக்கா என்ன சரி ஏதோ ஒன்று இந்த சைடு சென்தாருக்கும் இப்போதான் ஒரு நிம்மதி அப்பா இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு ஆனால் இன்னும் ஒன்று நான் பொய்க்கு மேலே பொய்யா சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் அங்க தூவாவும் தீ போட போயிடுறான் இதெல்லாம் பாத்தன நம்ம மேரியும் சொல்றான் இவ உண்மையிலேயே ஒரு நல்ல பொண்ணுப்பா ஏதோ ஏஞ்சல் மாதிரி இருக்கா இதை கேக்குற ஆளுக்கு ஒரு மாதிரி உண்மையாது தானே ஆனா அப்புறம் தான் ஒரு விஷயத்தையும் சொல்றான் இவ வந்து நம்மளோட ஃபேமிலியில ஒரு பங்கா இருந்தா நல்லா இருக்கும் இதை கேக்குற ஆளு வந்து அங்க வெக்கப்பட ஆரம்பிக்கிறான் என்ன நீ வந்து பிளஸ் இருக்க அப்பனா நீ வந்து என்ன உன்னோட மேரேஜை பத்தி அவ கூட யோசனை இருக்கேன் என்ன நான் சொன்னது என்னோட மேரேஜ் நீ யோசிக்கிறதை பார்த்தா அந்த தான் யோசிக்கிற போல ஆனா நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும் என்ன உனக்கு வந்து சான்ஸ் வந்ததா இல்ல இல்ல நீங்க யோசிக்கிற மாதிரி எந்த விதமான விஷயமும் நடக்கல சரி ஏதோ ஒண்ணு நான் வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லல இதுக்கப்புறம் அவன் பாத்ரூமை திறக்க அங்க பார்த்தா ரெண்டு பிரஷ் இருக்கு அதை பார்த்தவர் ரொம்ப ஷாக் ஆயிடுறான் ஆமா சிந்தரும் நீ வந்து ஒரு பிரஷ் தானே யூஸ் பண்ணுவேன் எதுக்கு இங்க ரெண்டு இருக்கு அதுவா இந்த மாதிரி முன்னாடி இருக்க பல்லுக்கும் பின்னாடி இருக்க பல்லுக்கும் நான் தனித்தனியா யூஸ் பண்ணுவேன் என்னால இவ்வளவு நம்ப முடியல இவன் வந்து இத்தனை நாள தூங்கல அப்படி இருந்தோ இதெல்லாம் உன்னிப்பா கவனிக்கிறா இதுக்கப்புறம் அவ்வளவுதான் காட்டுறாங்க அவ்வளவு உள்ள உட்காந்து நீ யோசிச்சுருக்கா நல்லா நம்ப முடியல சிந்தார வந்து ஒரு பொண்ணு அவளோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருக்கானு ஏன்னா அவனும் தனியா தான் இருக்கான் அதனால யாரும் இன்வைட் பண்ணமோ அவன் பண்ணலாம் என்ன பண்ணமோ அதே பண்ணலாம் ஆனா அப்புறம் வந்து அவளோட மைண்ட்ல இன்னொரு ஒரு விஷயமும் மைண்ட்ல வந்தா இதனாலேயே டோரை தந்துக்குன்னே சொல்றான் இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நீ பண்ணலாம் அதுக்குன்னு ட்ரக்ஸையும் நீ அந்த மாதிரி விஷயத்தையும் நீ பிரைவேட் ரூம்ல எல்லாம் பண்ணக்கூடாது நீங்க வந்து எதுக்கு இப்படி எல்லாம் சொல்ல இருக்கீங்க இதையும் தோவார ரிப்பீட் பண்றாளா ஹே தோவா நீ வந்து எதுக்கு ரிப்பீட் பண்ணிருக்க அப்படின்னு அவனோ கத்தின இருக்கான் நெக்ஸ்ட் சீன்ல அவங்க டீ எல்லாம் குடிக்கிறாங்க டீ எல்லாம் குடிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் அவன் டைம் நோட்டீஸ் பண்றான் ஆமா தோ வந்து வீட்டுக்கு போலியா ஏன்னா ரொம்ப லேட் ஆகுது அவளோட வீட்டுல தேட மாட்டாங்களா என்ன அதுவும் கரெக்ட் தான் வந்து குடிசீகத்துல போயிடுவா அப்படியா அப்பனா நானும் வரேன் அந்த கன்வீனியன் ஸ்டோர் இருக்கோ அப்படியே நானும் வரேன் இதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க அங்க தூவாக்கும் ஒண்ணுமே போரியல ஆமா செந்தாரும் நம்ம வந்து என்ன பண்றது நீ வந்து கவலைப்படாத வலி வந்து ஸ்ப்ளிட் ஆகும் போது நீ அந்த சைடா போயிடு அங்கல இருந்து பறந்து அப்படியே பால்கனிக்கு போய் அங்கேயே நீ இருக்க ஆரம்பிச்சது எப்போ வரைக்கும்னா இந்த மாதிரி ஆண்ட் மேரி அவங்க வந்து போற வரைக்கும் அங்க போனக்கு நீ வந்து உள்ள வந்துரு இதே அவங்க குசு குசுன்னு பேசினு இருக்காங்களா இதை பாக்குற அவளும் கேக்குறா ஆமா என்ன குசு குசுன்னு பேசினு இருக்கீங்க அது ஒண்ணும் இல்லை ஸ்கூல் பெஸ்டிவல் ஓ புரியுது புரியுது இதுக்கப்புறம் அவங்க போயின்னு இருக்கும்போது அந்த டேர்ன் அவர் தான் இதனால எவ்வளவு சொல்றேன் இந்த மாதிரி நான் போறேன் அப்புறமா உங்களை சந்திக்கிறேன் போகிறாங்க இவ்வளோ போக ஆரம்பிக்கும் போது ஆன்டி மாரியும் கூப்பிட்றாங்க இரு ஒரே ஒரு நிமிஷம் நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா இந்த மாதிரி நம்ம சேர்ந்தாரோ வந்து ஒரு ஷையான பையன் ஆனால் அவன் உண்மையிலேயே ஒரு நல்ல பையன் தெரியுமா இதுக்கப்புறம் அவங்க பாய் சொல்லிட்டு அவங்களேந்து போக ஆரம்பிச்சிடறாங்க செந்தாரவும் யோசிக்கிறான் எனக்கு வந்து இன்னமும் தெரியல இந்த மாதிரி இவங்க எவ்வளோ நேரத்துக்கு இங்கே இருப்பாங்கன்னு மேலே அவளும் பால்கனிக்கு வந்துடுறா உள்ள அங்கே சென்தாரவும் கேட்குறான் ஆமாம் நீங்கள் தோவாக்கிட்டே இன்னும் பேச நினைந்திக்கேன் அதை வந்து என்கிட்ட சொல்ல முடியுமா அதெல்லாம் சொல்ல முடியாது அது வந்து ஒரு சீக்கிரட்டு சரி நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கிலேருந்து போயிடுவீங்கள இல்லை இல்லை நான் எதுக்கு இங்கிலேருந்து போனோம் இந்த மாதிரி நான் கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போனல அங்க தூங்குற கிட்டு அதை வந்து நான் வாங்கி வந்திருக்கேன் இன்னும் நீங்க சொல்றீங்க அப்போனா நீங்க வீட்டுக்கு போகலையா நீ வந்து ஏன் இப்படி சொல்ல உனக்கு ஆச்சு அங்க செந்தாரோ அவனோட மைண்ட்லயே யோசிக்கிறான் இந்த மாதிரி இவங்க போலனா கஷ்டமாயிடுமே ஆயிடுமே தூவா வந்து பால்கனிலே தூங்குற மாதிரி ஆயிடும் இந்த சைடு மேரியும் கத்தின இருக்காங்க இந்த மாதிரி என்னால வீட்டுக்கு போக முடியாது அதுவும் மெயினா அந்த எடிட்டர் கூடலாம் நான் வேலையை செய்ய மாட்டேன் அதாவது என்னோட பொந்த நாளையே அவன் மாத்துட்டான் அந்த கீடா அவன் கூடலாம் நான் வேலை செய்ய மாட்டேன் இருங்க நீங்க என்ன சொன்னீங்க கீடாவா இதை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போனா உங்களோட பப்ளிஷர் கீடா மிக்சூராவா அது ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் நீங்க வந்து என்ன சொல்றீங்க அவங்க கூட நீங்க வேலை செய்யறீங்க நான் வந்து அவங்களோட பெரிய ஃபேனு அதுக்கோ மேல அவங்களோட ஹாலிவுட் அடாப்டேஷன் அது வரை நடக்க போதில்ல நீ வந்து என்ன சொல்ல இருக்க உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு நீங்க வந்து அப்படி சொல்லக்கூடாது நான் வந்து உங்களை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் ஏன்னா நீங்க பெஸ்ட் செல்லிங் ஆத்தர் கூட வேலை செஞ்சு நிற்கீங்க என்ன தான் அவரு கூட வேலை செஞ்சாலும் என்னோட மாங்க அது வந்து அவளுக்கு எல்லாம் சேல் ஆகாது நீங்க சொல்றபடி பார்த்தா அவங்களோட மாங்காக்கு வந்து அடாப்டேஷன் ஆச்சு அதெல்லாம் ஒரு வருஷம் பாலிய கதை நீங்க வந்து நைட்டும் பகலா வேலை செய்யறீங்க அதனால நீங்களும் கண்டிப்பா பாப்புலரா தான் இருப்பீங்க நீ வந்து என்ன என்ன நான் வந்து என்னதான் அவ்வளோ வேலை செஞ்சாலும் நான் வந்து அந்த கீடாக்கு அவனுக்கு ஒரு டெட் வெயிட்டாக தான் இருக்கேன் நீங்கள் வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்கள் பாசிட்டிவாக யோசிக்கணும் நீ என்ன வேணா சொல்லு நான் நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன் எனக்கு வெறுமா ஒரு பிளாங்கெட்டை தான் நான் வந்து இங்கே பார்த்துக்கிறேன் இந்த ஃப்ளோர்லேயே நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க இந்த டைம்லேயும் ட்ரெயின் வந்து இருக்கு அதனால நீங்கள் போகிறது கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களை நம்புங்க உங்களால் கண்டிப்பாக எல்லாமே பண்ண முடியும் ஆனால் அதுக்குள்ளேயே வெளியிலேயே தோவா சிக்னல் காட்டுறேன் இந்த மாதிரி நான் நைட்டு முழுக்க இங்கே தூங்குறேன் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இப்படி இவங்களும் பார்த்து நடக்கும்போது திடீர்னு அங்கே டோர் பெல்லாம் அடிக்குது அங்கே இவனும்

கேட்கணும் இந்த மாதிரி இவங்க ஃபர்ஸ்ட் டே சொல்லியிருந்தா இந்த மாதிரி நான் ரூம்ல லாக் பண்ணி இவங்க வச்சிருக்க மாட்டேன் ரெண்டு மாசத்துக்கு நான் இவங்களுக்கு பிரேக் ஏன் தந்திருப்பேன் உன்னை பாத்துக்கிறதுக்கு நீ வந்து எதுக்கு இதை முதலே சொல்ல நான் வந்து சத்தியமா அதை மறந்தே மறந்துட்டேன் சரி நீ வந்து கவலைப்படாத உன்னை பாக்குறதுக்கு இவங்களை நான் அப்பி வைக்கிறேன் அப்படிலாம் எல்லாம் வேணாம் இந்த மாதிரி அவங்க வரலாம் வேணாம் ஏய் செந்தாரோ நீ வந்து என்ன சொல்ல இருக்க உடனே கீடாவும் அவங்க பின்னாடி போறாங்களா அங்க அவ்வளவு பயந்துன்னு சொல்றேன் இந்த மாதிரி நான் ஒர்க் பண்றேன் நான் வந்து நாய் மாதிரி வேலை செய்றேன் நீ வந்து பயப்படாதீங்க ஆனா அதுக்குள்ளேயே அவ ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்றா இதை கேட்டுனருக்கு அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம் எனக்கு வந்து தெரியும் நீங்க வந்து ஞாபகம் நினைச்சு நிற்பீங்கன்னு ஆமா எப்படி ஞாபகம் வச்சுக்காம இருப்பேன் நான் வந்து கேக்கு வாங்கிட்டு அங்க வரேன் ஆனா பார்த்தா உன்னை காணோம் நீ அந்த இடத்த விட்டே ஓடி போயிட்டேன் தெரியாத ஒண்ணு இன்னமும் டைம் ஆகல இந்த மாதிரி நம்ம ஒன்னாவே செலிப்ரேட் பண்ணலாம் இதுக்கப்புறம் அவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க அங்க மீறியும் சொல்றான் இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இல்ல ஏதாச்சும் வேணும்னா நீ எனக்கு கண்டிப்பா கேட்கலாம் அங்க சென்றாரும் சொல்றான் உங்களோட ஆயில் பேரன் மாங்காக்கு நான் வெயிட் பண்றேன் ஓ கண்டிப்பா நம்ம வந்து திரும்ப ஒரு வாட்டி சந்திக்கலாம் இதுக்கப்புறம் அவங்களும் போயிடறாங்களா அங்க சென்றாருக்கும் தான் ஒரு நிம்மதி வெளியில இருந்து தோ அவ உள்ள வரா அங்க சென்றாரும் மன்னிப்பு கேட்கிறான் இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருப்பா ஏன்னா வந்தனால நிறைய விஷயம் உனக்கு பிரச்சனையாக வந்ததில்ல இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை இந்த மாதிரி மாரி அவங்க வந்து ரொம்ப ஃபன்னியான பர்சனாக இருந்தாங்க அதையும் தாண்டி உங்களோட ஃபேமிலி மெம்பரை மீட் பண்ணதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுக்கும் மேலே நீங்கள் பிளஷ் ஆகும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்தீங்க தெரியுமா இந்த கேட்குற ஆளும் அங்கே வைக்கப்படுறான் நீ வந்து அதெல்லாம் எதுக்கு சொல்லிருக்க நெக்ஸ்ட் சீனில் அடுத்த நாள் சீனை காட்டுறாங்க ஈவனும் அங்கே வேலைலாம் முடிச்சுட்டு அங்கே வரும் போது யோசிக்கிறான் நான் வந்து சீக்கிரமாக போய் அவனு தோவ வர எனக்காக டின்னர்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பான் இப்படி ஒன்று நினைச்சு நிற்கும் போது பின்னாடி பார்த்தா ஒரு பொண்ணு வந்து இந்த பொண்ணு வந்து ரொம்ப பிரிட்டியாக இருக்கா இல்லையே ஆனால் அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு கேட்குது இந்த மாதிரி உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா என் பின்னாடி ரெண்டு பேர் ஆறாங்க அவங்க அங்க தோத்தின ஒரு இதை பார்த்து நம்ம ஆள் அப்படி ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான் இவங்க ரெண்டு பேருமே அங்க பயங்கரமா ஓட ஆரம்பிச்சிடறாங்க இந்த சைடு பின்னாடி வரவங்களை காட்டுறாங்க அவங்க பார்த்தா வெறும் புக் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்காங்க ஆனா இது தெரியாத இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஓடி போயிட்டு இருக்காங்க அவங்களும் ரொம்ப தூரம் வந்துடுறாங்க இப்பதைக்கு அவங்களால நம்மள தேடி கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா நம்ம ரொம்ப தூரமா இருக்கும் ஆனா இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு ஏதோ மாங்கால நடக்கிற மாதிரி இருக்கு தான் ஒரு பிரிட்டியான பொண்ணை இப்படி யூஸ்வலா காப்பாத்துற மாதிரி இருக்கும் ஆனா அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு மோந்து பார்க்க ஆரம்பிக்குதான் இவன் பயந்து போயிடறான் ஏ நீ வந்து என்ன பண்ண இருக்க அதுவா உன்னோட ஸ்மெல் அது வந்து ரொம்ப டெலிஷியஸா இருக்கு ஓ அதுவா இந்த மாதிரி நான் ரெஸ்டாரன்ட்ல வேலை செய்றனால அந்த மஸ் ஸ்மெல் அடிக்குது போல சரி உன்னோட காலுக்கு என்னாச்சு உன்னோட காலில் அடிபட்ருக்கா என்ன அது வந்து விரம்ப என்னோட அப்பியரன்ஸ் தான் சரி நீ வந்து எதுக்கு ஓடின்னு இருந்த அதை பற்றி உன்னால சொல்ல முடியுமா நான் சும்மா தான் நடந்து போயின்னு இருந்தேன் இவங்க பார்த்தா திடீர்னு என்ன தோற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஸ்ட்ரீட் முழுக்கு எதுக்குனே தெரியாம என்ன சேஸ் பண்ணாங்க இது வந்து கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணை சொல்றா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ப்ரொஃபசர் எல் சிங் அவங்களோட டிசென்ட் என்ன இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து வேம்பியர் கொல்கிறதுக்கு தான் என்ன பின்னாடி தொடர்ந்து வந்திருக்காங்க போல அவங்க நூத்தி முப்பத்தி நாலு வருஷமா இந்த வேலையை பாத்துனா இருக்காங்க இதை கேக்குற ஆளு ரொம்ப ஷாக் ஆயிடுறான் என்னது இன்னும் வார்த்த சொன்னா வேம்பேரா ஆனா நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி கப்பா இல்ல டெவில தான் நான் மீட் பண்ணுவேன்னு நினைச்சேன் ஆனா இது வேம்பேரா அங்க அந்த பொண்ணு அவள் இன்ட்ரடியூஸ் பண்ற அல்டிமேட் பிளேட் பீக் ஆஃப் ஆல் கிரியேஷன் நான் ஒரு வேம்பேர் என்னோட பேரு லில்லிஷ்கா இப்படி இவர் சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இன்னொரு ஒரு கேரக்டரும் வரும் அது நம்ம போக போக பார்க்கலாம் மறக்காம கீழே லைக் பண்றேன் அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோவை இங்கேயே வச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே வச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாயனரா